வணக்கம். இது கஞ்சனோரான் தகவல். தைவான் நாட்டு மக்களுக்கு வந்து நம்ம இந்தியர்களை பார்த்தாலே ஒரு மாதிரின்னா கொஞ்சம் அலட்சியம், கொஞ்சம் இலக்காரமாக பார்க்குறாங்கிறாங்கள, அது மாதிரி பார்க்கறதும். ஏன்னா தைவான் நாட்டிலே போய் நம்ம ஆள் ஒருத்தர் ஒரு 3 வருஷமாக தங்கியிருக்கார். அவங்கள்ட்ட நல்ல விதமாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு தான் பழகிறாரு. அவனும் நல்லாவே பழகியிருக்கான். இருந்தாலும் இவருக்குள்ள ஒரு பெரிய மனவர்த்தம் என்னென்னா, ஒரு நாள் கூட அவன் வந்து இவங்களை வந்து வாங்க வீட்டில் வந்து டீ ஷர்ட் போகலான்னு கூப்பிட்டதே இல்லையா. ஏன்னா அந்த பழக்கமே வச்சுக்கிறது இல்லையா. இவர் தாங்க முடியாமல் ஒரு நாள் கேட்டு வர்றாரு அவன்கிட்ட, ஏண்டா இவ்வளோ தூரம் பழகிறோம், எல்லாம் பண்ணுற, நல்லா தானே பழகிட்டுருக்கேன், ஒரு நாளாவது உன் வீட்டுக்கு கூப்பிடலாமே, ஒரு டீயாவது கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு, எல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் நான் சொல்கிறேன்னு நீ வருத்தப்படாத, சில உண்மைகளை உனக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவன் வந்து திரும்ப சொல்ல ஆரம்பித்தானான். அப்போ என்ன சொன்னான்னா, இந்தியர்கள் வந்து எந்த அளவிற்கு உண்மையானவர்கள்ங்கிறது எங்களுக்கு அவர்களுடைய வரலாறுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. அந்த இது இருக்கல பிரிட்டிஷ்காரங்க, பிரிட்டிஷ்காரன் இந்தியாவிற்கு வந்தப்போ எவ்வளோ பேர் வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இவர்கிட்ட கேட்குறாரு. எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஆனால் இவர் ஒரு 10,000 பேர் வந்திருப்பாங்க அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு 10,000 பேர் வந்து இந்தியாவில் உள்ள நுழைஞ்சு 32 கோடி மக்களை வந்து தன்னுடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்து அடிமையாக வச்சுருந்தான்னா எப்படி முடிஞ்சுது? என்ன, அவன் வந்து இந்தியர்களையே தேர்ந்தெடுத்து பணம் காசு கொடுத்து சம்பளம்ங்கிற பேரில் தன் கீழே வேலைக்கு வச்சுக்கிட்டு இந்தியர்களையே இந்தியர்களுக்கு எதிராக செயல்பட வைத்தவன். அதற்கு உடன்பட்டு செயல்பட்டவர்கள் நம் மக்கள். அதனால் எவ்வளோ நிகழ்வுகள் நடந்தது எல்லாத்தையுமே இந்தியர்களை வைத்தே தாக்க செய்தான். குறிப்பாக ஜாலியன் வாலாபாக்கில் ஒரு 1,300 இந்தியர்களை வந்து சுட்டு கொன்றானுங்க. யார்? ஜென்ரல் டயருங்கிறவருடைய தலைமையில். ஆனால் அந்த ஜென்ரல் டயர் மட்டும்தான் அதில் பிரிட்டிஷ்காரன். மற்ற போன 100 போலீஸ் இருக்குல்ல, அந்த 100 போலீஸும் இந்தியர்கள். ஜென்ரல் டயர்கிட்ட வேலைக்கு இருந்தவனுங்க. அந்த ஜென்ரல் டயர் போட்ட ஒரே வார்த்தைக்காக, ஆர்டருக்காக அத்தனை இந்தியர்களையும் சுட்டு கொண்டவர்கள் நம்ம இந்தியர்கள். அப்போ வந்து யாராவது ஒருத்தர் நினச்சிருந்தான்னா அந்த துப்பாக்கியை திருப்பி பிடிச்சி ஜென்ரல் டயர் சுட்டு கொண்டிருக்கலாம்ல. அது ஒன்றும் ஆகிட போத, ஜென்ரல் டயரை கொண்டுட்டு இவனும் கூட சூசைட் பண்ணியிருக்கலாமே நாட்டுக்காக, அதை செய்யலையே. அப்போ எப்படி உங்களை நம்புறது? முகலாயர்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்கல்ல, இந்தியாவுக்கு வந்தப்போ எவ்வளோ பேர் முகலாயர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிற? ஏதோ ஓரளவுக்கு தான் வந்திருப்பாங்க. இங்கே வந்ததும் நம்மை வந்து அடிமையாக்கி அவனுக்கு கீழே கொண்டு வந்து மதமாற்றம் பண்ணி உனக்கு வந்து பாசு பணம் எல்லாத்தையும் கொட்டி இறைச்சி கொடுத்து உன்னை வந்து எல்லா விதத்திலும் இந்தியர்களுக்கு எதிராகவே திருப்பி விட்டு செயல்பட வைத்து வேடிக்கை பார்த்தவர்கள். அப்போ வந்து நீ காசு இருந்தால் பணம் இருந்தால் கொடுத்தா உன்னுடைய கொள்கை உனக்கு எதுவுமே கிடையாதா? நாட்டுப்பற்றுங்கிறது உனக்கு கிடையாது, அதனால் நீ எப்படி வேணாலும் மாறிப்பீங்க. அந்த இருந்திருந்தால் இது மாதிரிலாம் செஞ்சுருக்க மாட்டிங்கல்ல. அதனால தான் வந்து இந்தியர்கள்னால் நாங்கள் ஓரளவு பயப்படுறோம். எங்கள் ஹாங்காங்க்கு வந்து பிரிட்டிஷ்காரன் வந்தாப்புல, வந்ததும் அவனுடைய ஆர்மி எல்லாம் ஆள் சேர்க்கறதுக்கு ஹாங்காங் மக்களை கூப்பிட்டதும் ஒருத்தர் கூட போய் சேரலை. நாங்கள் உங்களை வந்து உன் கீழே வந்து நாங்கள்லாம் பணிபுரிய மாட்டோம் அப்படின்னு எல்லோரும் ஒரே மாதிரி இருந்து முடிவு பண்ணி சொன்னதும் அவனால் தாக்கு பிடிக்க முடியாமல் ஹாங்காங்கை விட்டு ஓடிட்டாங்க. அதையே உங்கள் நீங்கள் செஞ்சுருக்கலாம்ல அப்படிங்கிறப்ப உங்கள் மேலே நம்பிக்கையே வரலை. நீங்கள் நல்ல விதமாக செஞ்சுருக்கலாம், இன்னமும் அதே பழக்கம் இருக்குது. காசு பணம் எது கொடுத்தாலும் இன்றைக்கு கூட ஒரு சிலர் நாட்டையே காட்டி கொடுக்க அளவிற்கு பணத்தைக்கு வாங்கிட்டு அது கடுமையாக இருக்காங்க. இது இன்னும் இந்திய மக்கள்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா, 5 வருஷம் அவன் எவ்வளோ கொடுங்கோல் ஆட்சி பண்ணாலும் ஆட்சியில் உள்ளவர்கள் அதை அப்படியே மறந்துட்டு அந்த 5வது வருஷம் தேர்தல் வரும்போது அவன் கொடுக்கின்ற காசு பணத்திற்காக தன்னுடைய வாக்குரிமையை விற்கக்கூடியவர்கள் தான் இந்தியர்கள். அதனால் அவங்க மேலே எனக்கு நல்ல அபிப்பிராயமே வர மாட்டேங்குது அப்படின்னு அவன் சொன்னதும் இவரால் மறுத்து எதுவும் பேச முடியல. சரி, அவர் சில அவர் சொல்கிறதில் சில கசப்பான உண்மைகள் இருக்க தான் செய்யுதுங்கிறத அவர் ஒத்துக்கிட்டு தான் வந்துட்டார். ஒரு நம்ம ஆள் ஒரு ஆள் வந்து போய் அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரையை கேட்குறாரு. எனக்கு வந்து மன அழுத்தத்துக்கு ஒரு மாத்திரை கொடுங்க அப்படின்னு மெடிக்கல் ஷாப் ஆள்கிட்ட கேட்குறப்ப மெடிக்கல் ஷாப்காரர் சொல்கிறார், அதுக்கெல்லாம் கொடுக்கணும்னா டாக்டர் சீட்டு வேணும்ப்பா, நீ இப்போ காமிக்கிற கல்யாண சர்டிஃபிகேட்டை வச்சு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாரு. ஏன்னா இந்த ஆள் சொல்கிறாரு, மன அழுத்தத்துக்கு காரணமே அந்த கல்யாணம் தான், அது எப்போ நடந்ததுங்கிறதுக்கு அந்த சர்டிஃபிகேட்டையே கொடுக்குறேன், நீ மாத்திரையை கொடு, இல்லை டாக்டருக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு கேட்டு ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காரு. நம்ம மக்கள் வந்து 100 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அந்த பழக்கத்தை மட்டும் மாற்றிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப தெரியுது. லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.